வெல்கம் டு அவர் சேனல் பிஜின் லவ் பை ட்ரிச்சி ஷேக். எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து நான் புறா பேரிங் பண்ணுற டயம், அதை பிரிக்க வேண்டிய டயத்தை பற்றி தான் பேச போகிறேன். புறா பேரிங் பண்ணுறது எப்போவுமே வந்து எல்லோரும் ஒவ்வொரு டேட்ஸ் வச்சுருப்பாங்க, ஒவ்வொரு நாள் பார்ப்பாங்க. சில பேர் பழைய சோக்தாரிலாம் நாள் கிழமைகள் பார்த்து ஜோடி சேர்ப்பாங்க, வளர்ப்பிறையில் சேர்க்கணும்னு நினைப்பாங்க. அதே பேட்டர்னில் தான் நானும் சேர்ப்பேன். ஆனால் நான் வந்து ஜனவரி மாதம் பேரிங் பண்ணிடுவேன். ஜனவரி மாதம் பேரிங் பண்ணோம்னா அது தை மாதம் தமிழ் வருடப்புறப்ப மாதிரி இருக்குது. அந்த தை மாதம் பொங்கலுக்கு அப்புறமேலும் புறா முட்டை வச்சு குஞ்சு பொறிக்கும். அது எதனால் அந்த மாதிரி சேர்க்குறதுனா, இப்போ இந்த முன்னாடிலாம் சேர்த்தோம்னா நிறையா பரு வரத்துக்கும் நிறைய டிசீஸ் வரத்துக்கும் டைமாக இருக்கும். அதனால் வந்து நான் அந்த மாதிரி சேர்க்க மாட்டேன். ஜனவரி டு செப்டம்பர் லாஸ்ட் வரைக்கும் பேரிங் பண்ணுவேன். இதில் என்னென்னா, ஒரு அது வரைக்கும் குஞ்சாகுவேன். இப்போ குஞ்சாகிற புறாங்களில் வந்து ஃபஸ்ட்டு செட்டை மட்டும்தான் இந்த வருஷத்துக்கு ஓட்ட முடியும். ஜனவரி மாதம் பேர் பண்ணுறதில் கர்ணப்புறா ஃபஸ்ட்டு செட்டை ஓட்டிடலாம். ஏன்னா பட்டா அதில் ஆகிற பட்டா வந்து ஓட்டு காலத்தில் தஸ்தா ஆகிற மாதிரி இருக்கும். அடுத்து வர பேர் வந்து ஒரு ரெண்டரை மூணு கள்ளி நாலு கள்ளிக்குள்ளே வரும். அந்த புறாவை நம்ம தயார் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நெக்ஸ்ட் இயர் டைரெக்டாக ஓட்டிடலாம். அதனால் நான் அது மாதிரி செய்கிறது. ஆனால் சாதா வந்து அதே மாதிரி எப்போ அந்த லாஸ்ட் டயத்தில் பொறிக்கிற குஞ்சு கூட ஒரு கள்ளி குஞ்சாக இருந்துச்சுன்னா பந்தயத்தில் பறந்துடும், ரிசல்ட்டு தெரிஞ்சிடும். ஜனவரி ஃபஸ்ட்டில் நான் பேர் பண்ணிடுவேன். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் கடைசி வரைக்கும் குஞ்சாக்குவேன். மே ஒரு மாதம் மட்டும் கம்ப்ளீட்டாக பிரிச்சிருவேன். ஏன்னா அது அக்கின் நட்சத்திரங்கிற அந்த கத்திரி வெயில் பீரியடு, அந்த சமயத்தில் பெரும்பாலும் முட்டைகள் வந்து அவிஞ்சு போயிடும். அதனால் அந்த வெயிலுக்கு வந்து ஜாஸ்தி வந்து குஞ்சாக்காமல் அந்த வெயில் கேப்பு விட்டுட்டு அதுக்கப்புறம்தான் வந்து திருப்பி அந்த ஒரு மாதம் விட்டுட்டு மே ஒரு மாதம் விட்டோன்னா ஜூன் ஃபஸ்ட்டில் திருப்பி பேரிங் பண்ணிடுவேன். செப்டம்பர் வரைக்கும் அதை வந்து கரெக்டாக குஞ்சாகுவோம். அந்த பட்டாங்களாம் நெக்ஸ்ட் இயருக்கு ஓட்டுறதுக்கும் வசதியாக போயிடும். இப்போ லாஸ்ட் இயர் இப்போ இந்த வருஷம் 2021 நம்ம குஞ்சாக்கியிருக்கோம்னா, இந்த புறா வந்து செப்டம்பர் வரைக்கும் குஞ்சாக்குன புறாவை வர வருடத்தில் நம்ம புதுசாக பெரிய புறாவை தஸ்தாக்கி புறா ஓட்டிட முடியும். அதனால் இந்த செகண்ட் ஹாஃபில் எடுக்கிறது நெக்ஸ்ட் இயர் ஓட்டலாம். இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் எடுக்கிறது வந்து அந்த இயரே ஒரு செட்டை ஓட்டிடலாம். ஒரு செட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நெக்ஸ்ட் இயர் வந்து அந்த புறா வந்து டைரெக்டாக சீனியர் பேர்டாகி புறா பறக்க ஆரம்பிக்கும். இதான் நம்மளுடைய பேரிங் டைமிங். நம்ம தமிழ்நாடு கிளைமேட்டு, சவுத் இந்தியா கிளைமேட்டுக்கு இதுதான் சரியான பேரிங் டைம். இந்த ரோமரில் வந்து அந்த ரெண்டு கள்ளிக்குள்ளே புறாங்களை வந்து தயார் பண்ணிவிடணும். ஒரு கள்ளி போலேயே காய்ச்சகுண்டில் வெளியே காய்ச்சல் போட்டு அந்த புறாவை தயார் பண்ணிட்டோம்னா அந்த புறா என்ன பண்ணும், ரெண்டு கள்ளிக்கெல்லாம் அந்த புறா பறந்து வீட்டில் உட்காந்து டாப்டோருக்குள்ளே உள்ளே இறங்குற மாதிரி சிஸ்டத்தை வந்து புறாங்களை ஃபாலோ பண்ணி அது ஈஸியாக கற்றுக்கும். ரெண்டு கள்ளிலலாம் அது கற்றுக்குச்சுன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், அது புறாவும் ஈஸியாக தயாராகிடும். அந்த புறாங்க வந்து நம்ம ட்ரைனிங் எடுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ஏன் சொல்கிறேன்னா, நாங்கள் இந்த திருச்சியில் வந்து ரோமர் புறா ஓட்டிக்கிட்டு இருந்த காலத்தில் ஒரு நாலு கள்ளி பட்டாவை ஓங்கல் ரேஸு கொடுத்துட்டோம். ஏர்வைஸில் இப்போ என்ன கிலோமீட்டர் இருக்குன்னு தெரில. அப்போ ஓங்கல் வந்து 600 கிலோமீட்ரு. அந்த 600 கிலோமீட்டருக்கு வந்து நாலு கள்ளி பட்டா ஒன்று கொடுத்துட்டோம். அப்போ வந்து அம்பியாபுரத்தில் குரு அண்ணன் ஒருத்தர் இருந்தார், குருநாதன் பேர். இப்போ அவங்க சன்னு வந்து புறா ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, நல்லபடியாக ரிசல்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஃபாதர் ஓட்டுற சமயத்தில் நான் சொல்கிறது, அவர் அந்த ஓங்கலுக்குன்னு ஒரு ஜெட் பிளாக்கில் ஒரு ஆண் வச்சுருப்பார். அந்த ஆணை தான் வந்து அந்த ரேஸுக்கு வந்து அவர் வந்து ஓங்கலுக்கு போடுவார். அது தேர்ட் இயர் பறக்கிறப்ப நாங்கள் இந்த மாதிரி ஒரு நாலு கள்ளி பட்டாவை அந்த ரேஸுக்கு வந்து நாங்கள் டேக் அடிச்சிட்டோம். டேக் அடித்து அந்த புறா அங்கே ஓட்டுச்சு, அங்கேருந்து விட்டாங்க. அது ரேஸ் அன்னைக்கு ஆன் த டேலே கிராஸ் பண்ணிடுறோம். அந்த புறா அந்த ஜெட் பிளாக் ஆணு வந்து ஆன் த டேலே கிராஸ் பண்ணோம். அது மாதிரி விட்ட அன்றைக்கி என்ன ஆகிடுச்சு, அந்த புறா வந்துருச்சு. அந்த ஆண் வந்து ஒரு சன்செட் ஆகி இந்த மாதிரி நேரம் 6:30 மாதிரி இருட்டுற நேரத்தில் அந்த ஆண் வந்துருச்சு, வீட்டுக்கு வந்துருச்சு. கரெக்டாக அது போட் டயத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. அதான் ஃபஸ்ட்டு புறா ட்ரிச்சிக்கு அன்றைக்கி வந்த புறா அது ட்ராப் ஆகிருச்சு. அது கூடையே இந்த நாலு கள்ளி பட்டாவும் ஃபாலோயராக வந்துருச்சு. வந்த புறா அந்த புறா கூடையே போய் ட்ராப் ஆகிருச்சு.
இந்த விஷயத்தை எதுக்கு நான் இப்போ சொல்கிறேன்னா, நாலு கள்ளி பட்டா 600 கிலோமீட்டர் பறக்கிற அளவுக்கு அது வந்து நல்லா தயாராக இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நாலு கள்ளி பட்டாவாக இருந்து ஒரு ஃபாலோயராகவே அது ஒரு ஆணை பிடிச்சிக்கிட்டே வர்ற அளவுக்கு அதுக்கு அந்த கெப்பாசிட்டி இருந்திருக்கு. இப்போ இருக்க போகிறாங்க அவ்வளவுக்கும் அந்த கெப்பாசிட்டி இருக்கும். அந்த அதுக்காக நாலு கள்ளி பட்டாவை அவங்கள வந்து 600 கிலோமீட்டர் போட சொல்ல, ஒரு 2.5 கள்ளி 3 கள்ளி இருக்க பட்டாவை நம்ம ட்ரைனிங் எடுக்கிறப்ப அந்த பேடையும் எடுத்து போடலாம். இந்த நான் சொல்கிற இன்சிடெண்ட்டு அன்றைக்கு திருச்சியில் இருந்த அவ்வளோ பேர்த்துக்குன்னு தெரியும். யாராவது அது உண்மையாக என்னென்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வேணாலும் கேட்டுக்கோங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இந்த ஆஃப் சீசனில் குஞ்சு பொறிக்கிற கர்ணப்புற சாதாவை சில பேர் அந்த 1 கள்ளி 2 கள்ளிலே ஓட்டி வெட்டுவாங்க, சில பேர் இந்த குருவிக்கு பயந்துக்கிட்டு ஓட்டாமல் வெட்டுவாங்க. அப்படி வெட்டுறப்ப அந்த புறாவை வந்து கடத்தறி 5 தெரியாமல் வெட்டணும். வெட்டினோம்னா அது தன்னை ஒரு மேலே ஏறணும், அரைக்கி ஏறணுனால எஃபெக்ட் எடுத்து பறந்து போய் ஏறும். அப்போ என்ன ஆகுனா அதோட செஸ்ட்டு நல்லா விரிஞ்சிக்கும். அந்த புறா வந்து அப்புறம் சீசனில் நம்ம பிடுங்கி கொடுத்து ஓட்டுறப்ப அந்த ரெக்கை இழுத்து கொடுத்த உடனே அது நல்லா ரெக்கை வந்தவுடனே அது பறக்கிறதுக்கு வந்து இது ஏற்கனவே அந்த அரை ரெக்கையில் பறந்து பறந்து ப்ராக்டிஸ் இருக்கவாசி அது சடனாக எந்திரிச்சு பறக்கிறதுக்கு ஈஸியாக சுற்றி வச்சு வீட்டில் உட்கார்றதுக்கும் அதுக்கு மேலே டயத்துக்கு வர்றதுக்கும் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த ஆஃப் சீசனில் குஞ்சாக்கிறத முடியாதவங்க கடத்திரி 5 திரிய கட் பண்ணி வச்சு அந்த புறாவை ப்ரிப்பேர் பண்ணி அடுத்தாப்புல ரேஸுக்கு ஓட்டலாம். நான் முன்னாடி சொல்லியிருக்க மாதிரி களைச்சி அப்பப்போ களைச்சி வச்சுருக்கவங்க அந்த இயரை ரேஸுக்கு ஓட்டிக்குவாங்க, அது ஈஸியாக போயிடும் அவங்களுக்கு. அந்த வெட்டுறதையும் அந்த இயர் தான் ஓட்ட போகிறாங்க, வெட்டாததையும் அந்த இயர் தான் ஓட்ட போகிறாங்க. ஆனால் ஃபஸ்ட் ஆப்பில் குஞ்சாக்கிறத அப்போயே நம்ம புறா ஓட்டுக்காலம் ஆயிரும், அந்த ஓட்டுக்காலத்திலே தயார் பண்ணி புறா ஓட்டிக்கலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த புறா பேரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்டர்னல் டிவார்ம் பண்ணி ஒரு 4-5 நாள் வச்சுருங்க. ஆல்பமர் மாதிரி கொடுத்து ஆல்பமர் இன்னொன்று ஏதோ ஒன்று வந்திருக்கு நல்லா இருக்குனாங்க, அது மாதிரி கொடுத்து வச்சுருங்க. அப்புறம் ஒரு 4-5 நாள் கழித்து எக்ஸ்டர்னல் டிவார்மும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேரிங் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி டக்குன்னு எடுத்தோன்னே தனித்தனியாக நிற்கிதேன்னு சொல்லிட்டு ஜதை பண்ணிடாதீங்க. இன்டர்னல் எக்ஸ்டர்னல் டிவார்ம் பண்ணி பண்ணுங்கள். அப்போ வந்து வர புறா குஞ்சு வந்து நல்லா எந்த சீக்கும் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது, அது மாதிரி பண்ணுங்கள். கூண்டு வந்து இந்த பேரிங் சிஸ்டத்தில் வந்து கூண்டில் வந்து எச்சம் தங்காத அளவுக்கு ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு இதில் வந்து அந்த பரு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால தான் நான் செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் ஜதை சேருங்கன்னு அதுக்கப்புறம் செப்டம்பரோட கட் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கும் காரணம் இதுதான். அக்டோபர் நவம்பர் டிசம்பர் நல்ல மழை இருக்கும், அந்த மழையில் குஞ்சாச்சுன்னா அந்த குஞ்சை நம்மளால் சரியாக காப்பாற்ற முடியாது. நம்ம லாஃப்ட்டு சிஸ்டத்தை பொறுத்து தான் அந்த புறாவை நம்மளால் காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்க, இப்போ சேர்க்குறதுல ஃபஸ்ட்டு ஜதை குஞ்சு ஆகுறப்ப மட்டும் கொஞ்சம் கிளைமேட்டு க்ளவுடியாக இருக்க வாசி பருவுக்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் டெய்லி ப்ரீடிங் லாஃப்ட்டை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டோம்னா அந்த எச்சத்தில் தான் கொசு ஜாஸ்தி முக்கிய ஆரம்பிக்கும், அதுதான் பருவை க்ரியேட் பண்ணுறதாக இருக்கும். இந்த பரு வராமல் காப்பாற்றிடலாம். அதுக்கப்புறம் வர அந்த அடுத்த சீசனில் வர குஞ்சு எதுக்கும் சிக்காகவே வாய்ப்பு இல்லை. சிக்காகிறது பட்டா தேராமல் போகிற நாட்கள் எல்லாமே வந்து இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் தான். இந்த வருஷம் வந்து இந்த 3 மாதமும் செம மழையாக போயிடுச்சு. மேக்சிமம் யாரும் குஞ்சாக்கி அந்த பட்டா வெளியே கொண்டு வந்திருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. இப்போ கேரளாலலாம் 6 மாதம் மழை இருக்காங்க, மழைக்கு தக்கவாறு அவங்க குஞ்சாக்கிக்கிறாங்க, அது மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதத்தில் சேர்க்குறப்போ உங்களுக்கு வந்து அதுக்கு ரொம்ப மெனக்கட வேண்டிய வேலை இருக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு சப்ஜெக்டோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.